கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன் இன்றைக்கு கூட உங்களோடு ஒரு சில நிமிடங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு குறித்து கொடுக்கப்பட்ட வசனம் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று மூன்றாவது வசனம் படுக்கையிலே வியாதியாய் கிடைக்கின்ற அவனை கற்ற தாங்குவார் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கையை முழுவதையும் மாற்றி போடுவீர் நம்முடைய வேதாகமணத்தில் கூட அநேக இடங்களில் நம்முடைய ஆண்டவர் குணமாக்கு ஆண்டவராய் அறியப்படுகிறார் அவரது குணமாக்குதலில் அவரது வார்த்தைகள் மிக முக்கிய பங்கெடுக்கிறது என்ன ஒரு மிக அருமையான வசனம் பாருங்க ஆரம்பத்திலேயே அந்த அதிகாரம் துவக்கமே சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவனுடைய வியாதியிலே என்று கூறப்பட்டிருக்கிறது கர்த்தர் அவனுடைய படுக்கை முழுவதையும் மாற்றி போடுகிறார் என்று கூறப்பட்டுள்ளது தங்களை குணமாக்கும்படி அந்த காலத்தில் சங்கீதக்காரர்கள் கடவுளுடன் வேண்டிக்கொண்ட கொண்ட பகுதிகள் வந்து வேதாகமத்தில் ஏராளமாக இருக்கிறது எடுத்துக்காட்டாக சங்கீதம் ஆறு இரண்டு நாற்பத்தி ஒன்று நான்கு முப்பது இரண்டு குணமாக்கப்பட்ட பிறகு கூட நன்றி செலுத்தும் பகுதியும் வருகிறது ஆகவே வியாதி வந்தால் கடவுளிடம் வேண்டுதல் செய்யும் பழக்கம் தொடக்க காலத்திலே இருந்திருக்கின்றது வரலாற்றில் கடவுள் செயல்படுகின்றபடியால் அவர் கரங்களில் தண்டனையும் அதே நேரத்தில் குணமாக்குதலும் கூட வருகின்றது திடீர் என்று குடிய வியாதி ஒன்று குறிப்பிட்ட மனிதனை தாக்குவது அவர் செய்த பாவத்திற்கு தண்டனை என்று பழைய ஏற்பாட்டில் கருதப்பட்டது உபகம் ரெண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒம்போது முப்பத்தி அஞ்சு வசனங்களில் வந்து நாம் பார்க்கலாம் ஆனால் தவறுகள் எதுவுமே செய்யாமலேயே நோயுற்றோர்கள் குணமடைந்ததை பாவங்களையும் பல ஏற்பாடு குறிப்பிடுகின்றன நோய் வருவதற்கு பாவம் காரணமல்ல என்பதற்கு யோபுவின் நூல் தெளிவான ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது யோபு ஒரு நீதிமானா இருந்தும் கூட நோயினால் துன்பப்படுகின்றார் எனினும் அவருடைய நம்பிக்கை தளரவில்லை துன்பத்திற்கு காரணம் எது என்பது அவர் அங்கு விளக்கப்படவும் இல்லை அப்படி இருந்தால் கூட எந்த நோயும் கடவுளின் பேர் ஆற்றலுக்கு உட்பட்டது என்னும் உண்மை வந்து இறுதியில் விளங்கப்படுகின்றது நாம் எடுத்துக்கொண்ட வசனத்தில் கூட வியாதியில் உள்ளவனுடைய படுக்கையை முழுவதும் மாற்றி போடுகிறார் என்று பார்த்தோம் கர்த்தர் அவனை சுத்தமாக்குகிறார் அவன் மேல் இருந்து அவனை கவனித்துக் கொள்கிறார் கருஷனையோடு பராமரிக்கிறார் சிறு பிள்ளை வியாதியாக இருக்கும்போது தாய் நன்றாய் கவனிப்பது போல கர்த்தர் நம்மையும் கவனிப்பார் என்ன ஒரு இறக்கம் பாருங்கள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் கூட அவர் குணமாக்கும் அற்புதங்கள் செய்வதற்கு பல பல காரணங்கள் இருந்தாலும் கூட அவர் மக்கள் மீது மனது மிக முக்கியமானதாக இருந்தது தம்மை பகைத்தவர்களிடம் கூட அவர் மனதிற்கும் செயல்பட்டதை காணலாம் அவர் கண்ணீர் விடுவது அழுவது போன்ற செயல்கள் அவருடைய மனதுருக்கத்தையே காட்டுகின்றன ஏதோ மந்திரவாதி போன்று பெரியவராக தன்னை எண்ணிக்கொள்ளாமல் மக்களின் உணர்ச்சிகளில் கலந்து கொண்டார் நாம் வியாதியில் இருக்கும்போது நாம் இதுவரையில் படித்திருந்த படுக்கை முழுவதையும் வந்து ஆண்டவர் மாற்றி போடுவார் நமக்கு புதிய படுக்கையை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார் நாம் வியாதியாக இருக்கையில் புதிய படுக்கை நமக்கு எவ்வளவு சுகமாயிருக்கும் புதிய படுக்கை சுத்தமாகவும் துப்புரமாகவும் இருக்கும் நம்முடைய சரீரத்துக்கு இதமாக கூட இருக்கும் உருவமே தெரியாமல் இருந்த யோபுவை கண்டு அவருடைய நண்பர்கள் தூரத்தில் வரும்போதே சத்தமிட்டு அழுதார்களாம் யோபோ தேவனுக்கு பயந்து வாழ்ந்ததால் அவருடைய நண்பர்கள் கூட தேவனை அறிந்தவர்களும் அவருக்கு பயப்பட்டவர்களுமாகவே இருந்திருப்பார் ஆகையால் இவ்வார்த்தைகளை சத்தியமும் நன் மதிப்பிற்கு உரியவர்களுமாகவே நாம் கருத்தில் கொள்வது ஏற்படையதாக இருக்கும் யோபு ரெண்டு பதிமூணில் பார்த்தீங்கன்னா யோபுவின் துக்கம் மகாக்குடி துக்கம் என்று கண்டு அதிர்ந்து போய் மீள முடியாமல் ஏழு நாள் இரவும் பகலும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவருடைய தரையில் அவருடைய நண்பர்கள் உட்கார்ந்து இருந்தார்களாம் மனிதர்கள் உணவை தவிர்த்து மூன்று நாட்கள் கூட அமர்ந்திருக்க முடியும் ஆனால் வாய் பேசாமல் மௌனமாய் ஒரு மணி நேரமாவது இருக்க முடியுமா ஆம்பிரியமானவர்களே துக்கத்தின் வழியே கடந்து செல்வது தான் பரிசுத்தவான்களின் பாதை நமது நோய்களுக்கெல்லாம் கடவுள் காரணர் அல்ல என்றும் எல்லா நோய்களுக்கும் பாவம் காரணம் அல்ல எனினும் வந்துவிட்ட நோய்களை தமது மகிமை விளங்கும்படி கடவுள் பயன்படுத்துகிறார் நாம கேட்ட வசனத்தில் கூட கத்தர் நம்முடைய முழு படுக்கையையும் மாற்றி போடுவதாக வாக்கு பண்ணுகிறார் நம்முடைய சரீரத்தின் எல்லா அவயவத்தையும் கத்தர் பராமரிக்கிறார் நம்முடைய முழு சரீரம் கர்த்தரை பாதுகாப்புக்கு உட்படுத்தப்படுகிறது கர்த்தர் நம்முடைய வியாதி படுக்கையை நீக்கி போட்டு சுகமாக்குதலின் படுக்கையை கொடுக்கிறார் நம் தேவன் வியாதியிலிருந்து குணமாக்குபவர் நம் கண்ணீரை காண்கிறவர் மட்டுமல்ல கண்ணை கண்ணீருக்கு தப்பு என்று சங்கீதம் நூற்றி பதினாறு எட்டில் கூறப்பட்டிருக்கிறது அவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார் அவரது அன்பின் கரங்கள் நம்முடைய கண்ணீரை துடைப்பதை சற்று கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் மனம் மகிழவில்லையா உங்கள் சரீரத்தில் உள்ள வியாதிகள் இப்போதே குணமாகிறதை உங்கள் விசுவாச கண்களால் கண்டு சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்றைய வேத வசனத்தில் கூட சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவனுக்கு வியாதியே வராது என்று கர்த்தர் வாக்கு பண்ணவில்லை நமக்கு வியாதி வரும்போது நாம் அறுக்கவே மாட்டோம் என்று கூட கர்த்தர் வாக்கு பண்ணவில்லை நாம் வியாதியாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை தாங்குவார் என்றும் நம்முடைய வியாதியிலே நம்முடைய படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார் என்றுமே நமக்கு வாக்கு பண்ணுகிறார் கர்த்தர் நம்மை குணப்படுத்துவார் என்று விசுவாசித்து நாம் வியாதி படுக்கையில் இருந்தாலும் கர்த்திற்குள் சந்தோஷமாக இருக்கலாம் நம்முடைய சரீரம் வியாதியிலே வேதனை அடைந்தால் கூட நம்முடைய ஆத்மா கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கும் ஆண்டருடைய வல்லமைக்கும் அவருடைய மகிமைக்கும் அவருடைய பெரிய கிருபைக்கும் இந்த கொரோனா என்ற கொள்ளைய நோயின் தாக்கம் மாற்றப்படட்டும் குணமாக்குகிற தேவன் வியாதி உள்ளவர்களின் படுக்கையை மாற்றி போடுகிறார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜெவிப்போமா நல்ல பிதாவை இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறவர் நீர் கொடுத்த மிக அருமையான வார்த்தைகளுக்காக நன்றி இந்த வார்த்தைகள் ஆண்டவரே எனக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்க கத்தர் உதவி செய்யும் பிரயோஜனமாக இருக்கிறதை நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழிகளிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கத்தர் நானே என்று சொன்ன தகப்பன் நேர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துங்க இந்த நாள் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும் துதிகன மகிமை எல்லாம் உமைக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்